ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, அதில் வந்துட்டு 5000 mAh பேட்டரி 6000 mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க, பட் ஒரு நாள் கூட சார்ஜ் தாங்காது. இப்போ நான் சொல்கிற ஒரு 12 செட்டிங்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் சார்ஜ் வந்து 2 நாள் நிற்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங் அடாப்டிவ் பேட்டரி. உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்துட்டு அடாப்டிவ் பேட்டரி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த அடாப்டிவ் பேட்டரி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் வந்துட்டு நீங்கள் ஆப்லாம் வந்துட்டு லிமிட்டடாக பேட்டரி யூஸ் ஆகும், ஆப்புக்கு போகிற பேட்டரி யூசேஜ் வந்து லிமிட்டடாக போகும். இதனால் நீங்கள் வந்துட்டு இந்த கண்டிப்பாக அந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங் அடாப்டிவ் பிரைட்னஸ். அதே மாதிரி உங்களோட செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் போய்ட்டு அடாப்டிவ் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் வரும், இதே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் வந்துட்டு மொபைல் வந்து எப்போதுமே நீங்கள் வந்து அதிக பிரைட்னஸில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க, அப்போ வந்து பேட்டரி அதிகமாக போகும். இதனால் வந்துட்டு நீங்கள் அடாப்டிவ் பிரைட்னஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். அதாவது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பிரைட்னஸில் தான் அது ஒர்க் ஆகும், அதிகமாக பேட்டரி யூசேஜ் வந்து போகாது. இதை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த அடாப்டிவ் பிரைட்னஸ் வந்து வரலன்னா, உங்களோட மொபைலில் செட்டிங்ஸில் டிஸ்பிளே ஆப்ஷன் போங்க. டிஸ்பிளே ஆப்ஷன் போனீங்கன்னா அதில் கண்டிப்பாக இருக்கும் அடாப்டிவ் பிரைட்னஸ்ன்னு இருக்கும். உங்கள் டிஸ்பிளே ஆப்ஷனில் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இருக்கும் அடாப்டிவ் பிரைட்னஸ்ன்னு, இதை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற செட்டிங் ஆப்டிமேஷன் பேட்டரி. அது எப்படின்னா, உங்களோட ஆப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, இதில் எதனா ஒரு ஆப்ஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஆப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதில் வந்து பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு அன்ரெஸ்ட்ரிக்டட், ஆப்டிமிஸ்டு, ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எப்போதுமே ஆப்டிமிஸ்டில் வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து அந்த ஆப்புக்கு வந்து ரொம்ப கம்மியாக போகும். இதே போல் ஒவ்வொரு ஆப்புக்குமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நாலாவது பார்க்க போகிற செட்டிங் ஆப்டிமிஸ்டு சார்ஜிங். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் பேட்டரி போங்க. பேட்டரி போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டு சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறுறது வந்து ரொம்ப குயிக்காக ஏறும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக போகும். இதை வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே ஓவர் சார்ஜ் ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களோட மொபைல் வந்து 80% மேலே சார்ஜ் ஆகாது. அதாவது எப்போதுமே ஃபுல் சார்ஜ் பண்ணாதீங்க மொபைலை, ஒரு 80-90 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லோ பேட்டரிலையும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஆறாவது பார்க்க போகிற செட்டிங் பவர் சேவிங் மோடு. அதாவது உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பேட்டரி போங்க. பேட்டரி போனீங்கன்னா அதில் வந்து பவர் சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பவர் சேவர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பவர் சேவர் மோடில் ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்போல்லாம் பவர் சேவர் மோடு ஆன் பண்ணணும் அப்படின்னு அது கேட்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு 30% வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப 10%லாம் வைக்காங்க, ஒரு 30% பவர் சேவர் மோடு ஆன் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நம்ம 8வது பார்க்க போகிற செட்டிங் உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் அனிமேஷன் டிஸ்பிளே வச்சுருப்பீங்க. அதாவது எதனா ஒரு அனிமேஷன் வால்பேப்பர் வச்சுருப்பீங்க, அது போல் வைக்காதீங்க. அது போல் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே ஒரு டார்க் மோடில் உள்ள ஒரு வால்பேப்பர் வச்சுருங்க, அதாவது பிளாக் கலரில் உள்ள ஒரு வால்பேப்பர் வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சார்ஜ் பேக்கப் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம 9வது பார்க்க போகிற செட்டிங் டிஸ்பிளே ஸ்லிப் டைம். அதாவது என்னென்னா, நீங்கள் இப்போ எதனா மொபைலை யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணிட்டு அப்படியே லாக் பண்ணாமல் விட்டுருவீங்க. அது ஒரு 1 மினிட் இல்லைன்னா 2 மினிட் வந்து, அது 1 மினிட் இல்லைன்னா 2 மினிட் வந்து அப்படியே ஆன்லேயே இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். இது போல் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். அதனால் வந்துட்டு உங்களோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் வந்து டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே போயிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு ஸ்க்ரீன் டைம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இது எப்போதுமே ஒரு 15 செகண்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா 30 செகண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள். 1 மினிட், 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்லாம் வைக்காதீங்க. அப்போனா நீங்கள் வந்துட்டு மொபைலை லாக் பண்ணலைன்னா உங்களோட ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும், அதனால் பேட்டரி ரொம்ப யூஸ் ஆகும். இதை வந்து எப்போதுமே ஒரு 30 செகண்ட்ஸில் வச்சுக்கோங்க, இல்லைனா 15 செகண்ட்ஸில் வச்சுக்கோங்க. நம்ம 10வதாக பார்க்க போகிற செட்டிங் டார்க் மோடு. அதாவது உங்களோட மொபைலில் டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே போயிட்டிங்கன்னா இதில் வந்து டார்க் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து டார்க்காக மாறிடும்.
அந்த டார்க் பீமை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதில் வந்துட்டு ஷெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு டர்ன்ஸ் ஆன் ஆட் கஸ்டம் டைம் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டைம் செட் பண்ணிக்கலாம். அதாவது நைட் டைமில் மட்டும் நீங்கள் வந்து டார்க் மோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நைட்டு 7:00 PM காலையில் 6 AM வரைக்கும் நான் வந்து டார்க் மோடைய மொபைலில் டார்க் மோட் ஆட்டோமேட்டிக்காகவே டார்க் மோட் மாறிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது போல் உங்களோட மொபைலை வந்து செட் பண்ணிக்கோங்க. இதனால் பேட்டரி யூசேஜ் வந்து கம்மியாகும். நம்ம 11வது பார்க்க போகிற செட்டிங், உங்களோட மொபைலில் வந்துட்டு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. எதனா ஒரு ஆப்ஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஐக்கான் ஆப் இன்ஃபார்மேஷன் அல்லது ஐ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் நெட்டு யூஸ் பண்ண மாட்டீங்க, சில நிறைய ஆப்ஸுக்கு வந்து நெட்டு யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த ஆப்ஸுக்கெலாம் வந்து பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து கம்மியாகும். அதனால் அந்த ஆப்லேருந்து எதுவும் ஆட் கூட வராது. நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுற ஆப்புக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணாதீங்க. நெட்டு யூஸ் பண்ணாத ஆப்புக்கு சும்மா இருக்கும்ல, இப்போ எம்எக்ஸ் பிளேயருக்கு வந்து நீங்கள் நெட் யூஸ் பண்ண மாட்டீங்க, எம்எக்ஸ் பிளேயர் நெட் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதே மாதிரி நிறைய ஆப்ஸுக்கு நெட் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த ஆப்ஸ்க்கெலாம் வந்து இந்த பேக்ரவுண்ட் டேட்டா வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம், அது வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைலில் இது வந்து ஒய்ஃபை ஸ்கேனிங் அண்டு ப்ளூடூத் ஸ்கேனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸ்கேன் டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒய்ஃபை ஸ்கேனிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால உங்களோட பேட்டரி வந்து அதிகமாக யூஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான செட்டிங். அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ப்ளூடூத் ஸ்கேனிங் இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கம்மியாக யூஸ் ஆகும். இது கண்டிப்பாக லாஸ்ட்டாக சொன்ன செட்டிங்ஸை கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸு. இது போல் நம்ம மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.